வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. ஜப்பான் நாட்டில் கடற்கரையை ஒட்டினாப்பில் ஒரு சின்ன ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு இளைஞன் தினைக்கும் கடற்கரை பக்கம் போய் நடந்துட்டு வருவான். அதை மாதிரி ஒரு நாளைக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கடலில் இருக்கிற அலை அடித்து ஒரு மீன் வந்து கரையில் விழுந்து உயிருக்கு துள்ளிக்கிட்டு போராடிக்கிட்டு இருந்ததை பார்த்தான். உடனே அவனுக்கு ரொம்ப பாவமாக போயிடுச்சு. உடனே என்ன பண்ணான், அந்த மீனை தூக்கி கடலில் விட்டெறிஞ்சான். விட்டுறிஞ்ச உடனே கடலில் அந்த மீன் விழுந்த உடனே நீந்தி போயிடுச்சு. இவன் வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்த நாளைக்கு இவன் வந்து மறுபடியும் நடைப்பயிற்சிக்காக அந்த கடற்கரைக்கு போனான். அந்த கடற்கரைக்கு போய் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நில்லு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. உடனே இவன் திரும்பி பார்த்தான். அங்கே ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் வந்து, நேற்று வந்து எங்களோட கடல் ராஜாவோட பெண்ணை வந்து நீ காப்பாற்றின, இந்த மீனை வந்து எடுத்து திரும்ப கடலில் போட்ட, அது தெரிஞ்சு கடல் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார், அவரோட பெண்ணோட உயிரையே நீ காப்பாற்றினதுனால உன்னை வந்து அவர் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு, நீ என் கூட வா, நான் வந்து கடலுக்கு அடியில் இருக்கிற எங்களோட ஊருக்கு உன்னை கூட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். உடனே நான் எப்படி உன்னோட வர்றது, நான் கடலுக்குள்ளே இறங்கினேன் அப்படின்னா மூச்சு திணறாது அப்படின்னு கேட்டான். இல்லை, நான் கடலுக்குள்ளே விழுந்த உடனே நான் ஒரு மீனாக மாறிடுவேன், நீ என் முதுகில் உக்காந்துக்கோ, ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து நேராக கொண்டு போய் ஒன்றா கடலூரில் கொண்டு சேர்த்துருவேன், தனிக்கு அடியில் போகும்போது உனக்கு மூச்சு திணறாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு இவனும் அவன் கூட நடந்து கடலுக்குள்ளே இறங்க ஆரம்பித்தான். அப்போ அவன் சொன்னான், எங்கள் கடல் ராஜா வந்து கண்டிப்பாக நீ அவரோட பொண்ணோட உயிரை காப்பாற்றினதுக்காக உனக்கு ஏதாவது ஒரு பொருளை தரேன் அப்படின்னு சொல்லுவார், அதை மாதிரி அவர் சொல்லும்போது நீ வந்து அவர்கிட்ட இருக்கிற மந்திர காது வேணும்னு கேளு, அந்த மந்திர காது மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் பேசுகிறது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த மந்திர காது வந்து 3 தடவை தான் வந்து உபயோகமாகும், 3வது தடவை கேட்ட உடனே அது மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னான். இவனும் சரின்ட்டான். நேராக அவன் முதுகில் ஏறி உக்காந்துக்கிட்டான். உக்காந்துட்ட உடனே அவன் ஒரு மீனாக மாறி அப்படியே கடலுக்கு அடியில் போக ஆரம்பித்தான். 1-2 நிமிஷத்தில் நேராக அந்த மீன் வந்து கடல் நாட்டுக்கு போயிடுச்சு. அந்த நாடு முழுக்க பார்த்தா எல்லா இடத்துலையும் தண்ணியாக இருக்குது, தண்ணிக்கு அடியில் தான் அந்த ஊரே இருக்குது, ஆனால் மூச்செல்லாம் திணறலை, நல்லாவே இருந்தான். நேராக அந்த கடல் நாட்டு ராஜாவை போய் பார்த்தான். ராஜா வந்து அவரோட பொண்ணோட உயிரை காப்பாற்றினதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னாரு. இவன் வந்து, நான் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் செய்யலைங்க, நான் நடப்பயிற்சி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மீன் வந்து துள்ளிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன், ரொம்ப பாவமாக இருந்துச்சு, அதை தூக்கி கடலில் போட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் நீ அந்த சமயத்தில் அப்படி போடலை அப்படின்னா என்னோடய பெண் வந்து கரையில் மாட்டிக்கிட்டு செத்தே போயிருப்பா, நீ பண்ண உதவினால் அவள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறா, நீ 2-3 நாளைக்கு எங்களோட தங்கிடு அப்படின்னு சொன்னார். இவனும் 2-3 நாளைக்கு அங்கே தங்கியிருந்து அந்த கடல் நாட்டை சுற்றி பார்த்தான். அதுக்கப்புறமா நான் எங்கள் ஊருக்கு கிளம்பலான் இருக்கேன் ராஜா அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லும்போது ராஜா வந்து, இங்கே இருக்கிற பொருட்களில் உனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணுமா கேளு, எங்களோட நினைவாக நீ அந்த பொருளை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். உடனே இவன் வந்து, உங்ககிட்ட இருக்கிற மந்திர காதை எனக்கு கொடுங்க ராஜா அப்படின்னு சொல்லி கேட்டான். கேட்ட உடனே ராஜா சொன்னார், என்னோடய நினைவாக ஒரு பொருளை நீ வச்சுப்ப அப்படின்னு பார்த்தேன், ஆனால் மந்திர காது எப்பயுமே 3 தடவை தான் உபயோகமாகும், 3வது தடவை முடிஞ்ச உடனே திரும்ப அது என்கிட்டே வந்துடும், பரவாயில்ல நீ மந்திர காதை கேட்டிருக்க, அதனால் நான் உனக்கு மந்திர காதையே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க பெட்டிக்குள்ளே அவர் பத்திரப்படுத்தி வச்சுருந்தா அந்த மந்திர காதை எடுத்து இவங்கிட்ட கொடுத்தாரு. இவனும் அதை வாங்கிக்கிட்டு ராஜாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இவனோட ஊருக்கு கிளம்புனான். மறுபடியும் இவனை ஒரு மீனோட முதுகில் உக்காத்தி வச்சு இவனை கொண்டாந்து இந்த கடற்கரையில் இறக்கி விட்டாங்க. இவனும் அந்த மந்திர காதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஆனால் அதை உடனே உபயோகப்படுத்தலை, ஏன்னா 3 தடவை தான் உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால சரியான சமயத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர காதை ரெண்டையும் ஒரு சின்ன துணியில் போட்டு சுற்றி இடுப்புலேயே கட்டிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழித்து இவன் ஒரு வேலையாக தலைநகரத்துக்கு கிளம்புனான். அப்போது
நடுவில் எங்கேயாவது இந்த மந்திர கதை உபயோகப்படுத்த முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திர கதையும் எடுத்துக்கிட்டே கிளம்புனான். போகிற வழியில் ஒரு இடத்துல நடுவில் ஒரு வாய்க்கால் குறுக்கிட்டுது. அந்த வாய்க்காலில் தாண்டறதுக்காக எல்லா மக்களும் நடுவில் ஒரு பெரிய கல்லை போட்டு அது வழியாக தாண்டிகிட்டு இருந்தாங்க. இவன் அந்த பக்கம் போகும்போது ஏதோ பறவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத அங்கே கேட்டான். உடனே என்ன பண்ணால், சரி இந்த பறவையெல்லாம் என்ன பேசுதுங்கிறத முதல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை பேசுகிறத கேட்குறதுக்காக மந்திர காதை எடுத்து இவனோட காதில் பொருத்திக்கிட்டான். பொருத்திக்கிட்ட உடனே அங்கே அந்த ரெண்டு பறவையும் பேசுறது இவனுக்கு கேட்டுச்சு. இங்கே பாரு, இந்த கால்வாயை தாண்டறதுக்காக இந்த மக்கள்லாம் வந்து நடுவில் ஒரு பெரிய கல்லை போட்டு அது வழியாக தாண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அது கல் கிடையாது, நல்ல பெரிய ஒரு தங்க கட்டியை போட்டு அந்த தங்க கட்டி மேலே அது தங்க கட்டினே தெரியாமல் காலை வச்சு இந்த பக்கத்துல அந்த பக்கத்துக்கு தாண்டி போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் அதோட மதிப்பு தெரிஞ்சிச்சுன்னா இப்படி அது மேலே ஏறி அந்த பக்கம் இந்த பக்கம் தாண்டிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பறவை கேட்டுச்சு. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான், நமக்கு தெரியுது அதோடய மதிப்பு, அவங்களுக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெண்டும் பேசிகிட்டு இருந்துச்சு. அதை கேட்ட உடனே இவன் என்ன பண்ணால், அவங்கெல்லாம் தாண்டி போகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு நேராக அந்த கால்வாயில் இறங்கினான். இறங்கிட்டு அந்த பெரிய கல்லை வந்து நல்லா எடுத்து சுரண்டி பார்த்தான். சுரண்டி பார்த்த உடனேயே தெரிஞ்சிருச்சு அது தங்கந்தான்ட்டு. அது மேலே ஃபுல்லாக பாசி படர்ந்திருந்ததுனால எல்லாரும் அதை ஒரு கல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவன் உடனே அந்த கல்லை கஷ்டப்பட்டு எடுத்து கரையில் கொண்டு வச்சுட்டு வேற ஒரு கல்லை கொண்டாந்து இந்த கால்வாய்க்கு நடுவில் வச்சுட்டு இந்த தங்க கட்டியை தூக்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை எல்லாத்தையும் உருக்கி 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 விற்று விற்று இவன் ஒரு பெரிய பணக்காரனாயிட்டான். இவன் தங்க கட்டியை உருக்கிறதும் விற்கிறதும் புதுசு புதுசாக சொத்து வாங்கிறதும் இதை மாதிரியே இருந்ததுனால இவங்கிட்ட மந்திரகாதை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையே இவன் கொஞ்சம் நாளைக்கு மறந்துட்டான். அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு மறுபடியும் அது ஞாபகத்துக்கு வந்த உடனே, சரி இது மறுபடியும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூங்கால் இருக்கிற சமயத்தில் அதை எடுத்து பொருத்திக்கிட்டு பறவைகள்லாம் என்ன பேசுது அப்படிங்கிறத கேட்டான். ஆனால் அன்றைக்கி ஒன்றும் உருப்படியாக பேசிக்கவே இல்லை. ரெண்டு பறவை மரத்தில் உக்காந்துக்கிட்டு, இந்த இடத்துல ரொம்ப நமக்கு இறையே கிடைக்க மாட்டேங்குது, இந்த இடத்துல போய் கூட கட்ட வேண்டாம், நம்ம கூட வேற ஒரு மரத்தில் கட்டுவோம் அப்படி இப்படின்னு ஏதோ பொதுவாக பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதை கேட்டு முடித்த உடனே, சே இப்படி வந்து இந்த பறவைங்க ரெண்டும் பொதுவாக பேசுகிறத கேட்டு நம்ம வந்து இந்த மந்திரக்காதுக்கு இருக்கிற ஒரு உபயோகத்தை வீணாக்கிட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்றைக்கி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறமா ஒரு 10 நாள் கழித்து இவன் திரும்ப அந்த பூங்காவுக்கு போகும்போது அங்கே வேற ரெண்டு பறவை உக்காந்துக்கிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறத கேட்டான். உடனே, சரி இதுங்க என்ன பேசுதுன்னு கேட்போம், இதுதான் 3வது தடவை, இதுதான் கடைசி தடவை, இதை பேசினோடனே மந்திரக்காது மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது இவனுக்கு நல்லா தெரியும். சரி பரவாயில்லன்னு எடுத்து அதை காதில் போட்டுக்கிட்டு கேட்டான். கேட்ட உடனே ஒரு பறவை சொல்லிச்சு, நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிற ஜமீன்தாரோட பொண்ணுக்கு சொல்ல தெரியாத நோய் ஒன்று வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா வைத்தியர்களும் போய் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் யாராலையும் அதை குணப்படுத்த முடியல, மருந்தால் குணப்படுத்தக்கூடிய நோய் கிடையாது, அது ஒரு பாம்போட மனக்குமுறல் தான் அந்த ஜமீன்தாரோட பொண்ணு மேலே ஒரு நோயாக வந்து உக்காந்துக்கிட்டு இருக்குது. அந்த பாம்பு 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஜமீன்தாரோட வீட்டில் இருக்கிற ஒரு கூரை கொட்டா வழியாக மேலே ஏற போக பார்த்துச்சு. அப்படி ஏறும்போது நடுவில் இருக்கிற வைக்கல் குள்ள அது சிக்கிக்கிச்சு, அதால் மீண்டு வர முடியல. 1 மாதமாக அது எந்த சாப்பாடும் சாப்பிடாமல் பட்னியாக கிடக்குது. அதனால தான் இது மாதிரி இந்த அதோடய மனக்குமுறல் வந்து ஜமீன்தாரோட பொண்ணு மேலே ஒரு நோயாக வந்து உக்காந்துருக்குது. அந்த பாம்பை வந்து அந்த வைக்கல் போர்லேருந்து விடுவிச்சு அதோட பசி தீர்ற அளவுக்கு அதுக்கு பாலை கொடுத்தா அது பாலை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடும், அதுக்கப்புறமா இந்த ஜமீன்தாரோட பொண்ணோட உடல் நலம் தேறிடும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பறவையும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதை கேட்ட உடனே இவன் காதில் பொருத்திருக்கிற இந்த மந்திர காதை கழட்டினான். கழட்டின உடனே அந்த மந்திர காது மறைஞ்சு போச்சு. உடனே, சரி 3வது தடவை இந்த மந்திர காது வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு உபயோகமாகட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் நேராக கிளம்பி அந்த ஜமீன்தாரை தேடிட்டு அவங்க வீட்டுக்கு போனான். அங்கே வீட்டில் நிறையா வைத்தியர்கள் இருந்தாங்க. அந்த வைத்தியர்கள்லாம் வந்து ஜமீன்தாரோட பொண்ணோட உடல்நிலையை சரியாக்க முடியாமல் ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. ஜமீன்தார் ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தார். இவன் போயிட்டு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதுக்கான என்னால் எதாவது பண்ண முடியுமாங்கிறத பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவரும், சரிப்பா நீயும் போய் பாரு, 1 மாதமாக படுத்த படுக்கையாக கிடக்கிறா, உன்னால் ஏதாவது அவளை குணமாக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சொன்னார். இவன் நேராக போய் ஜமீன்தாரோட பொண்ணை பார்த்தான். பார்த்துட்டு வெளியே வந்துட்டு ஜமீன்தார்கிட்ட, அவங்களுக்கு உடல்நிலையெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, உடல்லலாம் எந்த விதமான
கெடுதலும் இல்லை. உங்கள் வீட்டில் பின்னாடி இருக்கிற கூரை கொட்டால் ஏதோ ஒரு நல்ல பாம்பு சிக்கிக்கிட்டு இருக்கு. அந்த பாம்பால் நகர முடியல. அதோட மனக்குமுறல் தான் இவங்க மேலே நோயாக வந்து உக்காந்துருக்குது. அந்த கூரை கொட்டாயை பிரித்து அந்த நல்ல பாம்பை எடுத்துட்டு அதுக்கு வந்து நல்ல வயிறார பாலை கொடுத்தீங்க அப்படின்னா அது குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடும், அதுக்கப்புறம் இவங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொன்னான். அதை கேட்ட உடனே அந்த ஜமீன்தாருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு மாதம் முன்னாடி நம்ம வீட்டில் பின்னாடி கூரை கொட்டா போட்டது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால் இவன் சொல்கிறதுல உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை முயற்சி பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூப்பிட்டு அந்த பின்னாடி இருக்கிற கூரை கொட்டாயை பிரிக்க சொன்னார். ரொம்ப கவனமாக பிரிங்க, அது நடுவில் ஏதோ ஒரு நல்ல பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். ரொம்ப கவனமாக பிரித்து பார்த்ததில் வைக்கோலுக்கு நடுவில் இந்த நல்ல பாம்பு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நல்ல பாம்பு ரொம்ப ஜாக்கிரதையாக கீழே எடுத்து கொண்டாந்து அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் பாலை வச்சாங்க. அந்த பாலை முழுக்க குடிச்சிட்டு அந்த நல்ல பாம்பு அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. அது கிளம்பி போய் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமாவே இந்த ஜமீன்தாரோட பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திருச்சு நடமாட ஆரம்பித்து அவள் வந்து முன்ன இருந்த மாதிரி ஆயிட்டா. அதை பார்த்த உடனே இந்த ஜமீன்தாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாராலையுமே குணப்படுத்த முடியாமல் கடைசி வரைக்கும் படுத்த படுக்கையாகவே கிடப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவ எழுந்திருச்சு நடமாடிட்டா, உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நிறையா பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சாரு. இவனும் மந்திர காது கடைசியில் ஒரு நல்ல விஷயத்துக்கு உபயோகப்பட்டுச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு திருப்தி பட்டுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.